ஒரு கருப்பையாகி பல நலன்களை ஈன்றெடுக்கும் நாள் தைத்திருநாள். உழைக்கும் வியர்வை தோள்களுக்கு உச்சி முகர்ந்து ஆரத்தி எடுக்கும் நாள் இத்திருநாள். இது உழைப்புக்கு உற்சவ நாள். தைமகளின் சுந்தர தோணியிலே நாளும் பவனி வரும் சூரிய திருநாள். ஐந்து கரத்தனை முகத்தனை இந்தில் இளம் பிறை பாலும் ஏற்றன்னை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தினை புரியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நமஸ்தே அனைவருக்கும் இனிய வணக்கம். தைப்பொங்கல் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. சோழர்கள் காலத்தில் இருந்தே பொங்கல் பண்டிகை உண்டு. புதியீடு என்ற பெயரில் கொண்டாடினார்கள். புதியீடு என்றால் ஆண்டின் முதல் அறுவடை என்று அர்த்தம். தை முதல் நாளில் ஆண்டின் முதல் அறுவடையை மேற்கொள்வது அன்றைய வழக்கம். நீர், நிலம், காற்று, ஆகாயம், சூரியன் ஆகிய இயற்கை சக்திகளுக்கும் நமக்காக உழைக்கும் கால்நடைகளுக்கும் அறுவடை காலத்தில் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தனது உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாட உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கொண்டாடிய விழா இந்த திருவிழா. மதங்களை கடந்து தமிழர்களால் கொண்டாடப்பட வேண்டியது இந்த பொங்கல் விழா. பொங்கல் என்றால் பொங்கி வருவது. உழவர் பெருமக்கள் ஆடி மாதத்திலிருந்து சேமித்த தானியங்களை தை முதல் நாளில் சமைத்து மகிழும் பண்டிகை. தமக்காக உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி செல்லும் உயர்ந்த பண்பாட்டு நிகழ்ச்சி. நான்கு நாட்கள் கொண்ட விழாவில் முதல் நாள் போகி பண்டிகை, இரண்டாம் நாள் பொங்கல், மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல், நான்காம் நாள் காணும் பொங்கல். உழவர்களின் தலைநிமிர தானியங்கள் குவியட்டும், எறும்புகளுக்கும் கோலம் போட்டு உணவு தந்து பொங்கல் அரிசி போல புது வாழ்வு பொங்க, செங்கரும்பு சுவை போல உழவர்கள் மனம் குளிர மங்காத நல்வாழ்வு யாவர்க்கும் கிடைக்க இல்லந்தோறும் பொங்கட்டும் பொங்கல். பொங்கலோ பொங்கல். உழவும் தொழிலும் பெருகிட, நிலமும் நீரும் திளைத்திட, வயலும் வாழ்வும் செழித்திட, வறுமையும் வெறுமையும் நீங்கிட பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல். தை மகள் வந்துவிட்டால் எல்லா விதமான செல்வங்களும் நம்மை தேடி வரும். இந்த தை திருநாளில் நமக்கு உண்ண உணவு அளிக்கும் இயற்கை அன்னைக்கும் உழவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். துறை வழங்கிய நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லவை அகற்றி நல்லவை செய்யவும் சொல்வதெல்லாம் செயல் வடிவமாக்கவும் நித்தமும் விளைகின்ற நம் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஆ. ஐயப்பன் அவர்களை பொங்கலை பற்றிய சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இத்தை திருநாடாம் தமிழர் திருநாள். இந்நாள் மொழி, இனம், நாடு கடந்து அனைவரும் கொண்டாடும் நன்னாள். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அதுபோல் எல்லோர் வாழ்விலும் இன்பம் பெற்று சிறப்புடன் வாழும் நன்னாள். இந்நன்னாளில் புதுப்பானை புத்தரிசி வெல்லம் போட்டு
நெய் இலையோட தித்திக்கும் பொங்கலோ பொங்கல் என்று இனிமை சேர்க்கும் நன்னாள். மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கடந்த 3 ஆண்டுகளாக கிராம சூழலில் திருவிழா கோலம் போல களை கட்டியது எங்கள் கிராமிய கலை. தற்போது கொரோனா ஊரடங்கால் மாநில அளவில் கிராமிய கடைக்கூடலை ஆன்லைன் மூலம் கொண்டு செல்வதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்தோம். பல்கலைக்கழகங்களோடு இணைந்த கல்லூரிகள் எங்களுக்கு பேர் ஆதரவு நல்கி சிறப்பு செய்தனர். அது தமிழ்துறையை சார்ந்த மாணவிகளை ஈடுபாடு செய்து பேராவலுடன் பெரு வியப்பினை ஏற்படுத்தின. எங்களுக்கு வாய்ப்பினை கொடுத்து சிறப்பு செய்த தமிழ் உள்ளங்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரை வழங்கிய நமது தமிழ்துறை தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவிகளும் பங்கு பெற்றிருக்காங்க. இப்ப அந்த மாணவிகளோட இனிமையான பாடல்களை கேட்டு ரசிப்போமா? முதலாவதாக போட்டியின் ஒன்றுக்குரிய பாடல். அனைவருக்கும் வணக்கம். நான் ஹேமவர்த்தினி, தமிழ் இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவி, மதுரை டோப் பெருமாட்டி கல்லூரி. நாட்டுப்புற பாடல்கள் என்கின்ற போட்டியில் தென்பாண்டி சீமையிலே என்கின்ற தலைப்பின் கீழ் தென்பாண்டி சீமையில் வேலைக்கு ஆட்களை தேடி போவதாக, ஆள் எடுக்க தேடி போவதாக அமைகின்ற நாட்டுப்புற பாடலை பாட இருக்கின்றேன். சென்று வராயிலே இளங்கடியே
சில பொந்தில பகாம தாயலேலங்கடியேலோ செஞ்சு வராயலேலங்கடியேலோ மன்னிக்கும் பெண்ணுக்கும் பகாம தாயலேலங்கடியேலோ முன்னு பேசி வராயலேலங்கடியேலோ பாலாத்தா பறந்து வந்து பாலாத்தா பறந்து வந்து ஏலங்கடி பிடிக்க ஓடி வராயலேலங்கடி அடிப்பருக்கும் அழுக்கெல்லாயலேலங்கடி வசம் கொண்டு வராயலேலங்கடி அடிப்பருக்கும் அழுக்கெல்லாயலேலங்கடி வசம் கொண்டு வராயலேலங்கடி பொம்பளை பொம்பளை பார்க்காமத்தா முறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோவக்காரு ஆனா கோவக்காரு அவரு கோவக்காரு மச்சானும் இல்லை ஏ மச்சா கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோவக்காரு ஆனா கோவக்காரு அவரு கோவக்கார மச்சானும் இல்லை ஏ மச்சா கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை தண்ணி போட்டு வந்ததும் இல்லை என்கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்லை தண்ணி போட்டு அவரு தண்ணி போட்டு ஆனா தண்ணி போட்டு வந்ததும் இல்லை என்கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்லை ஏங்கிடுவார் தாங்கிடுவார்
ஏங்கிடுவார் தாங்கிடுவார் தங்கமேனு கூப்பிடுவார். கோவக்காரு அவரு கோவக்காரு, ஆனா கோவக்கார மச்சானும் இல்லே, ஏன் மச்சா கொடுமை செய்யும் மச்சானும் இல்லே. தந்தை நானே தானே நன்னானே, தன்னானே தானே நானே தனனு நன்னானே. தந்தை நானே தானே நன்னானே, தன்னானே தானே நானே தனனு நன்னானே. அடுத்ததாக போட்டியின் மூன்றுக்குரிய பாடல் காணொலி கேட்டு ரசிப்போமா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கா சந்தியா. நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆய்வியல் நெருங்கல் பட்டம் பயின்று வருகிறேன். மகாலட்சுமி மகளிர் கல்லூரி நடத்துகின்ற கிராமிய பாடல் போட்டியில் தென்பாண்டி சீமேலே என்ற தலைப்பில் நானே மிட்டமைத்து எழுதிய ஒரு அழகான கிராமத்து காதல் பாடலை பாடுகின்றேன். தென்பாண்டி சீமையில கைப்பிடிச்ச மச்சானே, தேரோடு வீதியில காத்திருக்க வச்சானே, ஆச மச்சா நெனப்பிருக்கா, உசுருக்குள்ள நீருக்க, ஆச மச்சா நெனப்பிருக்கா, உசுருக்குள்ள நீருக்க. தென்பாண்டி சீமையில கைப்பிடிச்ச மச்சானே, தேரோடு வீதியில காத்திருக்க வச்சானே.
மதுரவீர சாமி போல மீச வச்ச மச்சானே, பொம்மி என்ன சிறை எடுக்க தேதி சொல்லு மச்சானே. மதுரவீர சாமி போல மீச வச்ச மச்சானே, பொம்மி என்ன சிறை எடுக்க தேதி சொல்லு மச்சானே. ஊரடங்கு சாமத்துல ஓ நினப்பு வந்து மச்சானே, நெஞ்சுக்குள்ள வந்து வந்து என்ன வாட்டுதையா மச்சானே. ஊரடங்கு சாமத்துல ஓ நினப்பு வந்து மச்சானே, நெஞ்சுக்குள்ள வந்து வந்து என்ன வாட்டுதையா மச்சானே. மச்சானே ஆசை வச்சேனே, ஏ மச்சானே ஆசை வச்சேனே. தென்பாண்டி சீமையில கை பிடிச்ச மச்சானே, தேரோடும் வீதியில காத்திருக்க வச்சானே. பாண்டியனார் கோயிலில் சூடம் ஏத்தி மச்சானே, பாண்டியம்மா உனக்காக காத்திருக்கே மச்சானே. பாண்டியனார் கோயிலில் சூடம் ஏத்தி மச்சானே, பாண்டியம்மா உனக்காக காத்திருக்கே மச்சானே. ஜல்லிக்கட்டு காலனியும் எதிரில் வந்தா மச்சானே, துள்ளிக்கிட்டு ஓடுதையா என் மனசு மச்சானே. ஜல்லிக்கட்டு காலனியும் என் எதிரில் வந்தா மச்சானே, துள்ளிக்கிட்டு ஓடுதையா என் மனசு மச்சானே. மச்சானே ஆசை வச்சேனே, ஏ மச்சானே ஆசை வச்சேனே. தென்பாண்டி சீமையில கை பிடிச்ச மச்சானே, தேரோடும் வீதியில காத்திருக்க வச்சானே. ஆசை மச்சா நினப்பிருக்கா, உசுருக்குள்ள நீருக்க. ஆசை மச்சான் நினப்பிருக்கா, உசுருக்குள்ள நீருக்க. தென்பாண்டி சீமையில கை பிடிச்ச மச்சானே, தேரோடும் வீதியில காத்திருக்க வச்சானே. தென்பாண்டி சீமையில கை பிடிச்ச மச்சானே, தேரோடும் வீதியில காத்திருக்க வச்சானே. தேரோடும் வீதியில காத்திருக்க வச்சானே. வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக போட்டியின் 5 குறிய பாடல் காணொளி. தன்ன நானனே தன்ன நானனே தன்ன நானனே தான்.
அடுத்ததாக போட்டி எண் ஆறுக்குரிய பாடல் காணொலி. இறுதியாக போட்டியின் ஏழுக்குரிய பாடல் காணொலி. அனைவருக்கும் வணக்கம். மன்ன வீசும் வாசனையோ இந்த மக்களோர யோசனையோ, மன்ன வீசும் வாசனையோ இந்த மக்களோர யோசனையோ, இந்த சின்ன பொண்ணு பாட்டுலதான் கேக்கு சீமையோட கதை இருக்கு, இந்த சின்ன பொண்ணு பாட்டுலதான் கேக்கு சீமையோட கதை இருக்கு. கொலுசு அடிஞ்ச பொண்ணுங்க நல்லா கொசுவன் சேர்ந்து ஆடி வர, கொலுசு அடிஞ்ச பொண்ணுங்க நல்லா கொசுவன் சேர்ந்து ஆடி வர, தானே தன்னானே அடி எடுத்து
நடுவராக வரக்கூடிய நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைக்க வருகிறார்கள் நமது தமிழ்துறையை சார்ந்த உதவி பேராசிரியர் முனைவர் சூபானுமதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கனியிட ஏறிய சாறு போல் என்றும் என் நாவில் இனிக்கும் தமிழே அன்னையே, உனக்கெந்தன் தமிழ் வணக்கம். ஏற்று நீர் பாட்டின் இசையிலும் நெல்லிடிக்கும் பொழுதிலும் சுவைமிகு பண்ணாய் வட்டமிட்டு பெண்கள் வலைக்கரங்கள் ஒலிக்க இசைத்திடும் பாட்டு நெஞ்சை அள்ளும் நம் கிராமிய பாட்டு. நேரின மணியே நிரல்பட வைத்தாற்போல் நாட்டுப்புற கலைகள் நம் கிராமிய கூடலில் அதில் ஒன்றாய் கிராமிய பாட்டு. சாதனை செய்ய துடிக்கும் இளம் தளிர்களுக்கு ஒரு வாய்ப்பாய் இசைக்கு வயது தடையில்லை என்பதை புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வணிகவியல் படிப்பை முடித்தவுடன் இசையின் மீதுள்ள ஈடுபாட்டின் காரணமாக தற்போது இசை பயிற்சி செய்து வருகிறார். இசை ஆர்வத்தினாலும் விடாமுயற்சியினாலும் தனக்கென ஒரு வாய்ப்பினை உருவாக்கும் முயற்சியாக நாட்டுப்புற பாடலை 5 மணி நேரம் பாடி நோபல் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். அது மட்டுமல்ல, சமூக சேவையிலும் துடிப்புடன் செயல்படும் இவர் சிறு வயது முதலே கவிதை எழுதுவதில் ஆர்வம் மிக்கவராய் விளங்கியதால் பல விருதுகள் இவரை தேடி வந்தன. கலையே தனது வாழ்க்கை பயணமாக பயணிக்கும் இவர் சமூக வலைத்தளங்களிலும் பாடி வருகிறார். இவர்தம் கலை முயற்சி மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரமாக ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த போட்டியின் முடிவினை அறிவிக்க வருகிறார்கள் நமது சிறப்பு நடுவர். தை திருநாளாம் தமிழர் திருநாளை முன்னிட்டு மகாலட்சுமி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தமிழ்துறை சார்பாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்று நிறைவுற்றுள்ளது. பல சோதனைகளை கடந்து ஒரு சாதனை படைக்க வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் தனது கல்லூரியை தங்கம்போல் தாங்கி வரும் கல்லூரியின் தலைவர் குஞ்சிதபாதம் ஐயா அவர்களுக்கும், பல பல இயக்கங்களை கல்லூரியில் செயல்படுத்தி வரும் இன்றைய மாணவ செல்வங்களின் மனதில் இடம் பிடித்த ஐயா திருக்குமரன் ஐயா அவர்களுக்கும், கல்லூரிக்கு முன் உதாரணமாக திகழும் முயற்சித்தால் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் என்ற சொல்லுக்கு முதல்வராக பணியாற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நா பூமா அம்மா அவர்களுக்கும், முதன்மைக்கு இணையாக
ஒன்றிணைந்து கல்லூரியின் செயலை நல்வழிக்கு எடுத்து செல்லும் கல்லூரியின் துணை முதல்வர் திரு சி ராமசாமி ஐயா அவர்களுக்கும் தமிழுக்கு சிறப்பு தமிழ் சொல்லுக்கோ ஓர் அழகு, தமிழ் சொல்லுக்கோ ஓர் அழகு, தமிழ்துறையில் சிறப்பாக விளங்கும் தமிழ்துறையின் தலைவர் முனைவர் ஆ ஐயப்பன் ஐயா அவர்களுக்கும், உலக சாதனையாளர் மணிகண்டன் என்ற கலைமணி என்னை இங்கு அறிமுகப்படுத்திய அனைத்து நண்பர்களுக்கும் எனது சார்பாக முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு போட்டிகள் நடந்து நடைபெற்ற நிலையில் இன்னும் பல சாதனைகள் படைக்க அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை ஒரு முறை கூறி தொடர்ந்து 5 மணி நேரம் நாட்டுப்புற பாடல் பாடி உலக சாதனை படைத்த நான் இன்று ஒரு கல்லூரிக்கு சிறப்பு அழைப்பாளராகவும் மற்றும் கிராமிய பாடல்களுக்கு நடுவராகவும் எனக்கு வாய்ப்பினை வழங்கிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் ஒரு முறை நன்றி. இன்றைய சமூகத்தில் சினிமா பாடல்களை மட்டும்தான் அனைத்து நண்பர்களும் விரும்பி பாடுகின்றனர். அதனை முறிவு செய்யும் வகையில் இன்றைய இளைஞர்கள் நாட்டுப்புற பாடல்களை முன்னெடுத்து பாட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நாட்டுப்புற பாடல்களை பாடி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இன்று இடம் பிடித்துள்ளேன். அது மட்டுமின்றி புதுகை மன்னிக்கும் பெருமை சேர்த்துள்ளேன். எனது சமுதாய விழிப்புணர்வுக்காக எழுதப்பட்ட ஒரு மரங்கள் வளர்ப்பு நாட்டுப்புற பாடல் இதோ உங்களுக்காக. மாணவனே நான் சொல்லோங்க கருத்தை கேளுங்க, ஏ மாணவனே நான் சொல்லோங்க கருத்தை கேளுங்க, நான் சொல்லோங்க கருத்தை கேட்டு புட்டா நாடு முன்னேறும் பாருங்க, நான் சொல்லோங்க கருத்தை கேட்டு புட்டா நாடு முன்னேறும் பாருங்க. மாணவனே நான் சொல்லோங்க கருத்தை கேளுங்க, நான் சொல்லோங்க கருத்தை கேட்டு புட்டா நாடு முன்னேறும் பாருங்க. விவசாயம் செய்வதற்கும் இந்தியாவை காப்பதற்கும் மரங்களும் தானே வேணும், ஆமாம் மரங்களும் தானே வேணும். விவசாயம் செய்வதற்கும் இந்தியாவை காப்பதற்கும் மரங்களும் தானே வேணும், ஆமாம் மரங்களும் தானே வேணும். அம்மா கூலி வேலை செய்தினவே குழந்தைகளை காத்திடவே மரங்களும் தானே வேணும், ஆமாம் மரங்களும் தானே வேணும். மனிதா மரங்களை வளர்க்க விடுங்கடா, மனிதா மரங்களை வளர்க்க விடுங்கடா. மாணவனே நான் சொல்லோங்க கருத்தை கேளுங்க, நான் சொல்லோங்க கருத்தை கேட்டு போட்டா நாடு முன்னேறும் பாருங்க, தமிழ்நாடு முன்னேறும் பாருங்க, தமிழ்நாடு முன்னேறும் பாருங்க. அனைத்து நட்புகளும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து இயற்கையை காக்க எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து நமது கல்லூரியில் நிறைவு பெற்ற போட்டிகளின் விவரங்கள் இதோ உங்களுக்காக. கிராமிய பாட்டு போட்டி போட்டி எண் 1 வி கேமவர்த்தினி தமிழ் இளங்கலை 3ஆம் ஆண்டு டோக் பெருமாட்டி கல்லூரி மதுரை. போட்டி எண் 7 2ஆம் பரிசு கா சாய்தேவி 3ஆம் ஆண்டு பிகாம் 1 குருஸ்ரீ மகளிர் கல்லூரி வேப்பேரி சென்னை. போட்டி எண் 2 மற்றும் 5 3ஆம் பரிசு தே பிரியதர்சினி 2ஆம் ஆண்டு பிஏ தமிழ் பாரதிதாசன் பல்கலைக்கழக கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நன்னிலம். பா பிரியதர்சினி மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிஏ 1ஆம் ஆண்டு. அதனைத் தொடர்ந்து எனக்கு இங்கு வாய்ப்பினை வழங்கிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் முயற்சி செய்து ஒரு வெற்றியை அடைய அனைத்து மாணவ சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ ஒரு நிறைவாக எனது உரையை நிறைவுடன் முடித்து கொள்ள ஒரு கவிதையுடன் விடைபெறுகிறேன். நட்புகளே மற்றும் மாணவ செல்வங்களே மற்றும் ஆசிரிய பெருமக்களே, தை மாதம் பிறந்திடுச்சு தங்கமே நீயும் வாடி, தங்கமே நீயும் வாடி, தங்கம் போல சொல்லிக்கிறேனே நான் தங்கம் போல சொல்லிக்கிறேனே, தை பொங்க வைக்க வாடி புள்ள, தை பொங்க வைக்க வாடி புள்ள, அடி சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து, அடி சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து, நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து, நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து, தை பொங்கலுமே வைக்கலாமே மெல்ல, அடி பொங்கலுமே வைக்கலாமே மெல்ல,
உன்னை மனசில் வச்சிருக்கேன் புள்ள, மணி நான் மனசில் வச்சிருக்கேன் புள்ள. முதல் நாள் தைப்போங்க அடி, முதல் நாள் தைப்போங்க, மறுநாளுமே மாட்டுப்போங்க, மறுநாளுமே மாட்டுப்போங்க. மாட்டுப்பொங்க வேலையில் அடி, மாட்டுப்பொங்க வேலையில் மந்த வெளியாக வந்தவளே. நான் மாடு பிடிக்க போவேன்னு, என் மாடு பிடிக்க போகிறேன்னு என்னை மறைஞ்சு நின்று பார்த்தவளே. உழவரோட திருநாளாம் அடி, உழவரோட திருநாளாம் தமிழரோட பெருநாளாம், தமிழரோட பெருநாளாம். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் தை திருநாள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய நல்ல வாய்ப்பினை தந்த தமிழ்துறைக்கும் எனது நன்றியினை தெரிவித்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜனனி. நன்றி, வணக்கம்.